ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாவ் லெட்ஸ் பிகின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஒரு வீட்டில் அக்கா, தம்பி, அண்ணா, தங்கச்சி எல்லாம் இருந்தால் அவங்க மேலே இருக்கிற பாசத்தை நம்ம காட்டுற விதமே தனித்துவமாக இருக்கும். ஆமாங்க, இனிமையான வார்த்தைகள், அப்புறம் கம்பு, கையில் கிடக்கிற பொருளை எல்லாம் அவங்க மேலே தூக்கி போடுறது அப்படின்னு பாசத்தை சும்மா பொழிஞ்சு தள்ளுவோம். அதுவும் அம்மா அப்பா வீட்டில் இல்லைன்னா சொல்லவே வேண்டாம். இன்டோர் மாதிரி க்ளீனாக இருக்கிற வீடை பாட்னா மாதிரி ஆக்கி வச்சுருப்போம். அவங்க வந்து பார்த்து ஒரு செகண்ட் அவங்களுக்கே இது நம்ம வீடு தானா இல்லை வீடு மாதிரி வந்துட்டோமான்னு சொல்கிற அளவு வீடு அவ்வளோ நீட்டாக வச்சுருப்போம். இது வீட்டில் நடக்கிற வீட்டுப்போர். ஆனால் இரண்டாம் உலகப்போர் பற்றின தகவல்களை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டாம் உலகப்போர் 1939 1945 வரை நடந்திருக்குங்க. இரண்டாம் உலகப்போரில் நேசப்படைகள், அதாவது நட்பு நாடுகள் சேர்ந்து 3.4 மில்லியன் டன் குண்டுகளை ஆசியா, ஐரோப்பிய கண்டத்தில் வீசியிருக்காங்க. ஹிரோஷிமா, நாகசாகிக்கு அப்புறம் டோக்கியோ நகரில் அணுகுண்டு வீச பிளான் பண்ணியிருக்காங்க இந்த நேச நாடுகள். ஆனால் நாங்கள் ஓவராக பேசுவோம், ஆனால் சண்டைன்னா காலை விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் சரணடைஞ்சிட்டாங்க. அதனால அவங்க தலை தப்பிச்சு. இரண்டாம் உலக போரில் வீசப்பட்ட குண்டுகள் கொஞ்சம் இன்னும் ஜெர்மனியில் மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க. இந்த போரில் நிறைய பேர் இழந்தது சோவியத் யூனியன் தாங்க. 26.6 மில்லியன் பேர் இந்த போரில் இறந்துருக்காங்க. மொத்தமாக இந்த போரில் 70 மில்லியன் பேர் இறந்துருக்காங்க. இரண்டாம் உலக போரில் பங்கேற்றதிலேயே இளம் வயது உள்ளவர் அமெரிக்காவில் உள்ள கிரஹாம் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவர் 12 வயசுலேயே அமெரிக்க கடற்படையில் சேர்ந்திருக்காருங்க. அதாவது நான் எங்கள் ஊரில் உள்ள திருநாய்களை பார்த்து பயந்து ஓடுற அந்த நேரத்தில் அவர் கடற்படையில் சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே சோகமான விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் என்ன நடக்குது, இது போரா என்ன ஏதுன்னே தெரியாத 15 மில்லியன் குழந்தைகள் இந்த போரில் இறந்துருக்காங்க. ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலகத்தில் ஐரோப்பியர்களோட ஆதிக்கம் குறைஞ்சிருக்குங்க. சோவியத் யூனியன் அப்புறம் அமெரிக்காவோட ஆதிக்கம் மூங்கியிருக்கு. 1940 செப்டம்பர் 7 தேதியிலிருந்து தொடர்ந்து 57 நாட்கள் லண்டன் நகர் மேலே குண்டு வீச்சு நடந்திருக்கு. இரண்டாம் உலக போர் மாதிரி வெளிப்படையாக இல்லாமல் நம்ம சமுதாயத்திலையும் சில அமைதியான போர்கள் நடந்துட்டு தாங்க இருக்குது. அது நம்ம நினச்சா மட்டும்தான் சரி பண்ண முடியும். மற்றவங்கள மாற சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்மளே மாற்றிக்கணும். எல்லா உயிர்கள்ட்டையும் இரக்க அன்பை காட்டுவோம், சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வாவ்லர்ஸ் பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.